بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد وعلى اله واصحابه واهل بيته ஒமன் தபி அஹூம்ஹானின் இலாயோமித்தீன் அம்மாபார் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் எங்களுக்கு மத்தியில் பரவலாக சமகால வாலிபர்களுக்கு மத்தியில் நிகழ்ந்து வரக்கூடிய ஒரு விடயம் தொடர்பான கேள்வி கேட்கப்பட்டதற்கு விடை அளிக்கிறேன் அதாவது ஆண்கள் வெள்ளியிலான மாலை காப்பு போன்ற ஆபரணங்களை அணியலாமா எங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆண்களுக்கு தங்கம் ஹராம் முஸ்லிமான ஆண்கள் தங்க ஆபரணம் அணிவதை தவிந்து வருகிறார்கள் அவர்கள் இது ஹராம் என்பதை புரிந்திருக்கிறார்கள் அதனால் வெள்ளி ஹலால் என்று எண்ணிக்கொண்டு ஐவேளை தொழக்கூடிய சில சகோதரர்கள் கூட கழுத்திலே பாரிய ஒரு செயினை போட்டிருக்கிறார்கள் சிலர் கையிலே வெள்ளி அதாவது காப்புகளை போட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி நாட்டுக்கு நாடு காலத்துக்கு காலம் வித்தியாசப்பட்டு வளர்கின்ற வாலிப சமுதாயம் இவைகளை அணிந்து வருகிறார்கள் இது உண்மையிலே ஹராமானது என்று தங்கம் ஹராமாக்கப்பட்டதை போன்று ஹராம் என்பதை அறிந்திருந்தால் அவர்களை செய்ய மாட்டார்கள் தங்கம் ஹராம் அதே மாதிரி பட்டு ஹராம் ஆண்களுக்கு இது ரெண்டும் பெண்களுக்குரிய சப்ஜெக்ட் என்பது தெரியும் அதனால் இதை தவிந்து வருகிறார்கள் ஒரு ஹதீதில் அது சொல்லப்பட்டது என்பதற்காக மற்ற ஹதீதுகளில் சொல்லப்பட்ட வேறு விடயங்கள் இவைகள் இவைகளினால் வெள்ளியினால் ஆபரணம் அணிவதை ஹலாலாக்குதா, என்று பார்க்க வேண்டும் அல்லது ஹராமாக்குதா என்று பார்க்க வேண்டும் ஒரு சஹாபி நபிகளாரின் முன்னிலையிலே இரும்பினாலான ஒரு மோதிரத்தை அணிந்து வருகிறார் அப்போது சல்லல்லாஹா அலைவசல்ல அவர்கள் நரகவாதிகளின் ஆபரணம் என்று சொல்லி இரும்பினால் மோதிரம் அணிவதை தடுக்கிறார்கள் வெள்ளியினால் ரசூலுல்லாய் சல்லா அலிசலம் அவர்கள் மோதிரம் அணிந்ததை அனுமதிக்கிறார்கள் அவர்கள் கூட வெள்ளியினால் ஒரு மோதிரத்தை எடுத்திருந்தார்கள் அதை அணிந்திருந்தார்கள் அதிலே ரசூலுல்லா என்று அதனுடைய அந்த சின்னம் இருந்தது அது ரசூலுல்லா வெள்ளி மோதிரத்தை எடுத்தார்கள் இரும்பு தடுக்கப்பட்டது தங்கம் என்று ஒரு அதிதில் வந்ததை வைத்து இரும்பு நாள் ஆபரணங்களை அணியலாம் என்று எண்ணிவிடக் கூடாது ஏனென்றால் நாம் மற்ற என்ன சொல்கிறது என்பதை பார்க்க வேண்டும் ஒரு ஹதிதை வைத்து அவசரப்பட்டு முடிவுகளை எடுப்பது என்பது இந்த காலத்திலே ரொம்ப அதிகமாக பரவி வருகிறது மொழிபெயர்ப்பு கிரந்தங்கள் ஒரு கிரந்தங்களும் வந்து கொண்டிருப்பதால் ஒரு ஹதீதை பார்க்கிறார்கள் அவர்கள் உடனடியாக அவர்களே பார்த்த உடனே தீர்ப்பை கொடுத்து விடுகிறார்கள் ஏனைய ஹதீதுகள் இது சம்பந்தமாக என்ன வருகிறது என்று ஒரு விரிவாக ஆய்வு செய்வதில்லை அன்றிக்குரிய சகோதரே இங்கே நாம் பேசுகின்ற விடயம் ஆபரணங்களை அணிவது வெள்ளியிலால் ஆபரணம் அணிவது ஏன் இந்த வார்த்தை என்றால் தங்க வெள்ளி பாத்திரத்தை முஸ்லீம்கள் பாவிப்பது தடுக்கப்பட்டு வேறு இருக்கிறது தங்கம் வெள்ளி பாத்திரங்களை பாவிப்பதை ரசூலுல்லா தடை செய்ததை நாங்கள் பார்க்கிறோம் எனவே பாத்திரம் பாவிக்கிற விடயமும் அங்கே தடையாக வந்திருக்கிறது வெள்ளியை சொல்லியே வந்திருக்கிறது வெள்ளியை சொல்லி ரசூலுல்லா வெள்ளி மோதிரம் அணிந்ததை வைத்து நாங்கள் வெள்ளி ஆபரணங்களை அணியலாமா என்றால் ஆபரணங்களை அணியக்கூடாது ஏன் கூடாது என்றால் நதைகளால் இதை சொல்லுகின்ற காலத்தில் ஆபரணங்களை அணிவது மோதிரத்தை தவிர ஏனைய காதிலே ஆபரணம் அணிவது கழுத்திலே ஆபரணம் அணிவது கையிலே ஆபரணம் அணிவது என்பது இது பெண்களுடைய ஒரு அழகு சாதன பொருளாகத்தான் இருந்தது அப்ப பெண்களுக்கன்று சிறப்பான ஒரு அழகு சாதன பொருளாக இன்று வரை கருதப்படக்கூடிய ஒன்று ரசூலாய் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் பெண்களுக்கு ஒப்பாகக்கூடிய ஆண்களை சபிக்கின்றார்கள் என்கிற ஹரிதை நாம் புகாரியிலே பார்க்கலாம் ஆண்களுக்கு ஒப்பாக உடுக்கக்கூடிய பெண்களை அணியக்கூடிய பெண்களை ரசூலா சபிக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் புகாரி ஹதீஸ் கிரந்த பார்க்கலாம் ஆண்களுக்கு ஒப்பாக பெண்கள் அணிவதையும் பெண்களுக்கு ஒப்பாக ஆண்கள் அணிவதையும் நபிகளார் சாபிக்கின்றார்கள் அல்லாவுடைய சாபத்துக்குரிய ஒரு காரியம் அப்ப சாபத்துக்குரிய காரியம் என்றால் அது தடுக்கப்பட வேண்டிய விடயம் எனவேதான் ஒரு ஆண் ஆணுக்கென்று சிறப்பாக ஆண்களுக்கென்ற உடையுடைய பாணியிலே பெண்கள் உடுப்பது பெண்கள் கொடுப்பதை போன்று ஆண்கள் உடுப்பது அது சவிக்கப்பட்ட மாதிரி எப்படி காபிரானவர்களுக்கு ஒப்பாக காபிரானவர்களுக்கென்று தனித்துவமான கலாச்சார உடைகளை முஸ்லிம்கள் அணிவது அதுவும் எப்படி தடுக்கப்பட்டதோ அவர்களுக்கென்று அவர்களை அடையாளப்படுத்தி காட்டக்கூடிய வகையிலான ஆடையை முஸ்லிம்கள் அணியக்கூடாது அவர்களுக்கு ஒப்பாக கூடாது என்று வேறு ஆதிசல் வந்திருப்பதை ிருக்கிறோம் அது மாதிரி தான் அன்புக்குரிய சகோதரே ஆண்கள் பெண்களுக்கென்ற அவர்களுக்குரிய அந்த விதத்திலே அவங்களோடு சம்பந்தப்பட்டு அவங்களுக்குரிய ஒரு சிறப்பம்சமாக உள்ள விடயத்திலே இவர்கள் ஒப்பாகி ஆபரணங்களை அணிவதென்பது அவர்களுக்கு தடுக்கப்பட்டது எனவே அந்த வகையில் கழுத்திலே மாலை போறது அது பெண்களுடைய பண்பு காதிலே ஆபரணம் அணிவது பெண்களுடைய பண்பு கையிலே காப்பு போடுவது பெண்களுடைய பண்பு காலிலே கொலிசு அணிவது பெண்களுடைய பண்பு இவ்வாறு ஆபரணங்கள் அலங்கரிப்பதை அல்லாஹு பெண்களுக்கு அதை அதை அனுமதிக்கிறான் அவர்கள் மணிமாலைகளை கொண்டு அலங்கரிப்பார்கள் இன்று நாங்கள் பார்க்கிறோம் முஸ்லிம் சமுதாயத்திலே உள்ள சில ஆடவர்கள் குறிப்பாக இந்த தரிக்காவாதிகள் என்ன செய்கிறார்கள் கழுத்திலே பல மாலைகளை மணிலால் செய்யப்பட்ட மாலைகளை போடுகிறார்கள் அவர்கள் பக்தியை வழிகாட்டும் முகமாக போடுகிறார்கள் மக்களை வழிகாட்டக்கூடிய சேகுமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் போடுகிறார்கள் அவர்கள் அதை ஒரு ஒரு பக்தியின் தோற்றமா போடுகிறார் இவ்வாறு பக்தியின் தோற்றமாக மாலைகளை தஸ்ப அரிக்கலாம் குண்டுமணி மாலைகளை போடுவது பிற மத மதகுருமார்களின் அடையாளமாக இருக்கிறது இந்து மத மதகுருமார்கள் பௌத்த மதகுருமார்கள் இவர்களுடைய கழுத்துகளில் இவ்வாறான அந்த மணி மாலைகள் என்று சொல்லப்படும் தொங்கிக் கொண்டிருக்கிறது அது மாதிரி இவர்களும் அணிகிறார்கள் அதுவும் அவர்களுக்கு ஒப்பாகின்ற வகையில் ஹராமான உருவிடையமாகும் ரசூலுல்லா ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக சுட்டிக்காட்டாமல் தியரியை மொத்தமாக சொல்லிவிட்டார்கள் அந்த தியரிக்கிடையில் ஒப்பாக அமையக்கூடியது தடுக்கப்பட்டதாகும் எனவே அந்த அடிப்படையில் பெண்களுக்கு ஒப்பாக அவர்கள் அணியக்கூடிய ஆபரணங்கள் தான் தங்கமோ வெள்ளியோ ஆபரணங்கள் என்ற அடிப்படையில் கழுத்திலே காதிலே அதே மாதிரி கையிலே அணியக்கூடிய இந்த ஆபரணங்கள் தனித்துவமாக பெண்களுக்கு ஒப்பானது பெண்களுக்கு சொந்தமான பண்பாடு அதை நாங்கள் இன்று மேற்கத்தியர்களின் மோகத்தினால் மேற்கத்தியர்களுடைய வாலிபர்களை பார்க்கிறோம் வாலிபர்கள் வயதானவர்கள் எல்லாம் காதிலே ஒன்றை போடுவார்கள் கையிலே ஒன்றை போடுகிறார்கள் ஒத்த காதிலே போடுவார்கள் அப்ப இவர்கள் இவ்வாறு பல வகையாக செய்து வருகிறார்கள் அவர்களுடைய பண்பாடை ஒட்டி இவர்களும் ஒரு கழுத்திலே ஒரு பெரியதொரு செயின் கையிலே ஒரு செயின் அல்லது ஒரு மாலை இந்த கையிலே ஒரு அஞ்சு மோதிரம் அல்லது பத்து மோதிரம் இவ்வாறு அலங்கரிக்கிறார்கள் இது பெண்களுக்கு சொந்தமானது எனவே இந்த காரியம் அல்லாவினுடைய சாபத்துக்கு ஒப்பான காரியம் அல்லாஹு தாலா இந்த ஆடவர்களை இது போன்ற ஆபரணங்களை அணிந்து அலங்கரிப்பதற்குரிய நிலையில் வைக்கவில்லை பெண்களுக்கு என்றாக ஆக்கியிருக்கிறான் பெண்கள் மருதோண்டி போன்று தங்களை அலங்கரிக்கலாம் அவர்களுக்கு அனுமதியானது நகையை போட்டு அலங்கரிக்கிற மாதிரி ஆனால் என்ன நிபந்தனை என்னாயுதீன அவர்கள் தங்களை அலங்கரிப்பதற்காக பாவிக்கப்பட்ட இந்த அலங்கார பொருட்களை தாங்கள் அஜினபியத்தான அந்நிய ஆடவர்களுக்கு வெளிக்காட்டக்கூடாது கையிலே காப்பு இருந்தால் கையிலே மோதிரம் இருந்தால் கையிலே மருதோண்டி இருந்தால் இதே மாதிரி அவர்கள் அலங்கரிப்பதற்கான பொருள் வெளியில் காட்டக்கூடாது எனவே அன்புக்குரிய சகோதரே நாங்கள் வளர்ந்து வரக்கூடிய இந்த வாலிப சமுதாயம் அவர்கள் அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும் இது அல்லாவினுடைய சாபத்துக்குரிய ஒரு விடயமாக அமைகின்றது மேற்கத்தியர்களினால் எங்களுக்கிடையிலே இந்த முஸ்லிம் சமுதாயத்திடத்திலே அந்நியர்களினால் அஹ் உள்ளுழைவிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது நாங்கள் அவைகளை தவிந்து கொள்வோம் அந்த சாபத்துக்குரிய காரியங்களை நாங்கள் செய்ய மாட்டோம் நமக்கு அணிவதற்கு விருப்பமா ரசூலுல்லா மோதிரம் ஒன்றை அணிந்த மாதிரி வெள்ளியிலான மோதிரம் எங்களுக்கு அனுமதியானது அவைகளோடு நிறுத்திக்கொள்வோம் அல்லாஹ் இவைகளை புரிந்து நடக்க நமக்கு தவவி செய்வானாக உங்களிடத்தில் அவ்வாறான பொருள்கள் இருந்தால் உங்களுடைய மனைவியர்களுக்கு கொடுத்து அணுவியுங்கள் அல்லது நீங்கள் யாருக்காவது தர்மம் செய்யுங்கள் இல்லையா நீங்கள் அதை வித்துவிட்டு அதை விற்று நீங்கள் அதை என்ன செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய வேறு தேவைகளுக்கு பாவித்துக் கொள்ளுங்கள் ஆபரணமாக நீங்கள் அணிவதை முற்றாக தவிந்து கொள்ளுங்கள் இந்த செய்திகளை மற்ற உங்களை சார்ந்த சகோதரர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் ஏனென்றால் நாம் பள்ளிவாசலுக்கு தொலைப்போகிறோம் கழுத்திலே ஒரு செயின் கையிலே ஒரு செயினோடு நாங்கள் போய் பள்ளிவாசலில் நின்று அது ஹராம் என்று தெரியாதால் அணிந்து கொண்டு போகிறோம் சிலர் பணக்காரராக இருப்பவர்கள் தங்களுடைய பணத்தை வெளிப்படுத்தும் முகமாக அணுகின்றார்கள் அதை ஒரு அடையாளமாக நின்றால் தங்கம் போடுறது ஹராமல்லவா முஸ்லீமாக்களுக்கு எனவே தங்கத்தை போடக்கூடாது என்பதற்காக வெள்ளியினால் நாம் பாரி ஒரு நல்லது ஒரு சுத்தமான வெள்ளியினால் அணிவோம் என்று சொல்லி இவ்வாறு போடுகிறார்கள் இது எங்களுக்கு அனுமதியாகாது அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் மார்க்கத்தை தெளிவாக புரிந்து நடக்க நல்லருள் பாலிப்பானாக வாக்ரு தவானா அனில் அஹமது இல்லா ரபுல்லி